ஹலோ மோமிஸ் நியூ பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கும் டயப்பர்ஸ் பற்றி டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபாக இல்லையா ரேஷ் வருமா ஸ்கின் ட்ரை ஆகுமா டார்க் ஆகிருமா லெக் ஷேப் மாறுமா க்ளீன் பண்ணுறதுக்கு வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதுக்கெலாம் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முதல்ல இருக்க சந்தேகம் டயப்பர் யூஸ் பண்ணுறது சேஃபாக டயப்பர் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சேஃப் தாங்க நீங்கள் ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணால் இதனால் ஸ்கின் ட்ரை ஆகிறது இல்லை கால் ஷேப் மாறுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது ரெண்டாவது டயப்பர்னால ரேஷ் வருமா கண்டிப்பாக டயப்பர்னால தான் ரேஷ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் துணி யூஸ் பண்ணாலும் ரேஷ் வரும் துணி சுத்தமாக இல்லை இல்லை நல்லா அலசி ரேஷ் வரும் அடுத்து எப்போ டயப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து பேபி பிறந்த டே இருந்தே யூஸ் பண்ணலாம் உங்கள் கன்வீனியன்ஸ் பொறுத்து டாக்டர் கூட ஹாஸ்பிட்டலில் டயப்பர் தான் போட சொல்லுவாங்க நான் ஏன் குழந்தைக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே தான் டயப்பர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல் டைமாக அதுவரை டே டைமில் கிளாத் அப்புறம் நைட் டைமில் மட்டும் டயப்பர் யூஸ் பண்ணேன் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்போசபிள் டேப்பர்லேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து டேப் ஸ்டைல் அதாவது ஒட்டி விடுற மாதிரி இன்னொன்று வந்து பேண்ட் ஸ்டைலில் இருக்கும் இதில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தா த்ரீ மந்த்ஸ் வர அதாவது பேபியோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டேப் ஸ்டைல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் லீக்கேஜ் எதுவும் இருக்காது சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் பட் ஒன்ஸ் பேபி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குப்பத்துக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு பேண்ட் ஸ்டைலுக்கு மாறிக்கிறது பெட்டரு அப்போ தான் வந்து லீக்கேஜ் இருக்காது சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து டயப்பர் சைஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்ன டயப்பர் யூஸ் பண்ணாலும் குழந்தைங்களோட ஸ்கின்க்கு டயப்பருக்கும் த்ரீ இன்ச் கேப் இருக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ப்ரீதபிளாக இருக்கும் அப்புறம் குழந்தைங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ டயப்பர் ரேஷ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக டயப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் பூ பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணணும் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ரேஷ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது நீங்கள் டே ஃபுல்லாக டயப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது ஃப்ரீயாக விட்டணும் அப்போ தான் ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் இடையில இடையில துணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அது எப்படி மடித்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இதுக்கு பிளெயின் ஒயிட் கிளாத்தே எப்போவும் யூஸ் பண்ணுங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி கரை தான் இப்போதைக்கு இருந்தது பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரை வச்சதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க பிளெயின் ஒயிட் கிளாத்தாகவே யூஸ் பண்ணலாம் துணியை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இந்த துணியை நாலாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஒரு எஜ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஆக்கிக்கலாம் ஆக்கிட்டு அடுத்த சைடு திருப்பிட்டு இந்த ஓப்பனாக இருக்க பார்ட்டை த்ரீ டைம்ஸ் மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சென்டர் ஏரியா நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம டயப்பர் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இதை நாட்டும் பண்ணிக்கலாம் அதாவது முடிச்சும் போட்டுக்கலாம் இல்லைனா டயப்பர் கிளாத்துக்கு ஒரு கிளிப் கிடைக்கிது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதில் நிறையவே ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்குது அது பேபீஸோட ஸ்கின்க்கு நல்லதே கிடையாது எப்போவும் வார்ம் வாட்டர் அண்ட் காட்டன் தான் யூஸ் பண்ணணும் வெளியில் போனாலும் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போங்க காட்டன் ரோல் எடுத்துகிட்டு போங்க எமர்ஜென்சினால் மட்டும் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக அப்படிங்கிறத பார்க்கலாம் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டயப்பர் ரேஷ் க்ரீம் இல்லைன்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வேறு டயப்பர் மாற்றலாம் நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணால் பேபிக்கு சூட் ஆகிற மாதிரி நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க க்ளீன் பண்ண உடனே உடனே டயப்பர் மாற்றக்கூடாது கொஞ்ச நேரம் காற்றுல காய விட்டுட்டு அதாவது ஏர் ட்ரைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் டயப்பர் போடணும் இல்லைன்னா ரேஷ் வர சான்ஸ் இருக்குது என்னென்ன கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அது நல்லதே கிடையாது டயப்பர் மாற்றும் போது நிறையா அம்மாக்கள் எண்ணெய்க்கு பதிலாக இல்லை ரேஷ் க்ரீமுக்கு பதிலாக பவுடர் போட்டு விடுவாங்க அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது நல்லதே கிடையாது எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு அது நல்லதே கிடையாது ரெண்டாவது விஷயம் ரேஷ் வந்துட்டால் திரும்ப திரும்ப கண்டிப்பாக டயப்பர் போட்டு விடக்கூடாது அது ரேஷை இன்னும் தான் அதிகப்படுத்தும் அதுக்கு பதிலாக க்யூர் ஆகிற வரைக்கும் நம்ம கிளாத் பிரீத்தபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எஸ்பெஷலி நியூ பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ